ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பர்பஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல காரசாரமான மோமோஸ் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இதுல நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, நான் டாப் கட் பண்ணிட்டு இப்படி நாளா கட் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம இதை உள்ள சேர்த்துக்கலாம். நான் ஒரு மூணு தக்காளி இன்னைக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே நான் ஏழுல இருந்து எட்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம இது ரெண்டத்தையும் பாயில் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரா பாயில் ஆயிருக்கு. இப்ப நம்ம எடுத்து பார்த்தா பாருங்க, தோலாம் நல்லாவே உறிஞ்சு வந்திருக்கு. இப்ப நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சிருக்க அந்த மிளகாவையும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சு எடுத்துடலாம். சூப்பரா ஃபைன் பேஸ்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானோடனே நான் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டியும் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க, இஞ்சி ரொம்ப கம்மியாவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நான் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நான் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்றேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இது நல்லா எண்ணெய் கக்கி வந்தோம்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்ம சூப்பரான மோமோ சட்னி ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.